காந்தம் இதை யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஆட்டு ஆட்டு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான் இதை கண்டுபிடிச்சான். மேக்னடைட்டுங்கிற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் தான் இதை கண்டுபிடிச்சான். அவன் ஆடு மேய்க்கும் போது அவனுடைய குச்சியானது ஒரு பாறையில செங்குத்தா வந்து நின்றது. இதுல இருந்துதான் இந்த பாறையில இரும்பு துகள்கள், காந்தம் இதெல்லாம் இருக்கிறது தெரிய வந்தது. ஆனா இவனுக்கு முன்னாடியே சீனர்கள் வந்து காந்தத்தை வச்சு திசை காட்டும் கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காந்தம் வந்து எப்ப வந்து தன்னுடைய தன்மையை வந்து செயல் இழக்கும்னு பார்த்தோம்னா, அந்த காந்தத்தை ஹீட் பண்ணும் போதோ அல்லது சுத்தியலால அடிக்கும் போதோ காந்தத்தினுடைய தன்மை வந்து இழந்து போயிடும். இப்ப நம்ம பார்க்க போறது மின்னோட்டத்தின் காந்த விளைவும் ஒளியலும். ஒரு வரைபடத்தால் எடுத்துக்கிடணும், அதுல நடுவுல சட்ட காந்தத்தை வைக்கணும். சட்ட காந்தத்தை வச்சோடனே அதனுடைய திசைகளை வந்து நம்ம குறிச்சுக்கணும். இது வந்து வடக்கு முனை, இது தெற்கு முனை. இப்ப இந்த சட்ட காந்தத்தை வச்சாச்சு, இத சுத்தி இரும்பு துகள்களை வந்து நம்ம தூவ விடணும். இரும்பு துகள்கள் வந்து இந்த பேப்பர்ல வந்து இப்படி தூவ விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பலகைய நம்ம வந்து ஒரு ரெண்டு முறை இல்ல மூணு முறை அதிர் ஊட்டணும்னா, அந்த இரும்பு துகள்கள் வந்து ஒரு வடிவத்தை வந்து அமைந்து வந்து காணப்படுது. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த காந்தம் இருக்கு, இந்த காந்தத்தை சுத்தி உள்ள பகுதிகளில் இந்த காந்தமானது ஆதிக்கத்தை வந்து செலுத்தும். ஒரு விசை வந்து இந்த வெளியில வந்து உணரப்படும். இந்த விசையினால இரும்பு துகள்களானது ஒரு குறிப்பிட்ட வடிவில ஒருங்கமையும். அந்த அதிர் ஊட்டப்பட்டவுடனே இரும்பு துகள்கள் வந்து காந்தத்தை சுற்றி இப்படி கோடு கோடுகளா அமைய பெறும். இந்த கோடுகளை என்ன சொல்றோம்னா காந்த விசை கோடுகள்னு சொல்றோம். இந்த காந்தத்தை சுத்தி உள்ள அந்த விசை உணரக்கூடிய பகுதி தான் காந்த புலம். இந்த காந்த புலத்தை சுற்றி உள்ள இந்த கோடுகள் காந்த விசை கோடுகள். இப்ப ஏன் சட்ட காந்தத்தின் அருகில நம்ம காந்த ஊசி பெட்டியை வச்சா ஏன் விலகல் அடையுது, இத ஒரு சோதனை மூலமா பார்க்க போறோம். இந்த சோதனைக்கு நம்ம என்னென்ன கருவிகள் எடுத்திருக்கோம்னா, வரைபடத்தால், ஒரு சட்ட காந்தம், ஒரு காந்த ஊசி பெட்டி. இந்த வரைபடத்தால ஒரு பலகையில வந்து பசைய வச்சு ஒட்டிக்கணும். அந்த வரைபடத்தாளின் மைய பகுதியில சட்ட காந்தத்தை வச்சுக்கிறோம். இப்ப சட்ட காந்தத்தினுடைய திசைகளை வந்து நம்ம குறிக்கணும். இது வந்து சவுத், இது வந்து நார்த். சட்ட காந்தத்தின வடமுனையில அருகில வந்து நம்ம காந்த ஊசி பெட்டியை வைக்கிறோம். காந்த ஊசி பெட்டியினுடைய தெற்கு முனையானது சட்ட காந்தத்தின் வடக்கு முனையை நோக்கி நிற்குது. ஆனா சட்ட காந்தத்தினுடைய வடமுனையானது காந்த ஊசி பெட்டியின் வடமுனையை விலகி நிக்குது. ஏன் விலகி நிக்குதுன்னா, அந்த ரெண்டுமே ஒரே துருவங்களா இருக்கிறனால விலகி நிற்குது. இதே இது எதிரெதிர் துருவங்களா இருந்தா ஈர்த்து வந்து நிற்கும். இங்க சட்ட காந்தத்தின் வடமுனை காந்த ஊசி பெட்டியின் தெற்கு முனையை நோக்கி நிற்கிறது. இப்ப இங்க ஒரு பாயிண்ட் வந்து நம்ம குறிச்சுக்கிறோம். அடுத்து இங்க காந்த ஊசி பெட்டியினுடைய வடக்கு முனை இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் தள்ளி காந்த ஊசி பெட்டியினுடைய தெற்கு முனையை வைக்கணும். இப்ப எந்த பக்கம் நோக்கி விலகல் அடையும்னா, அதே சவுத்து பக்கம் நோக்கி தான் அந்த காந்த ஊசி பெட்டி விலகல் அடையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் தள்ளி அடுத்த புள்ளியை குறிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இடம் தள்ளி வைக்கிறோம். இப்ப வந்து ரெண்டாவது வைக்கும் போது உள்ள அந்த காந்த ஊசியினுடைய வடக்கு முனை இருக்கிற இடத்துலதான் மூணாவது காந்த ஊசி பெட்டியினுடைய தெற்கு முனையை வைக்கணும். இப்ப அந்த தெற்கு முனையை நோக்கி நிற்கிறது. இங்க வந்து நம்ம பாயிண்ட வந்து குறிச்சுக்கிறோம். இதே போல ஒவ்வொரு இடத்துலயும் படிப்படியா செஞ்சுக்கிட்டே வரணும். இங்கிட்டு தென் முனையில காந்த ஊசி பெட்டியினுடைய வடமுனை இந்த சட்ட காந்தத்தின் தென்முனையை நோக்கி நிற்கிறது. அப்ப இப்ப நம்ம குறிச்ச எல்லா புள்ளிகளையும் ஒரு வளைகோடா இணைக்கணும். இதே போல ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி வந்து நம்ம புள்ளிகள் வந்து குறிக்கிறோம். இந்த படத்துல ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம வந்து வளைகோடுகள் வரைஞ்சு அதை இணைச்சிருக்கோம். இந்த இங்கிட்டு போற அந்த ஏன் வந்து இங்க மட்டும் நேர்கோடா இருக்குதுன்னா, இந்த வட்டச்சுருளின் மையத்துல உள்ள அந்த காந்த புலத்துல உள்ள கோடுகள் வந்து நேர்கோடாதான் வந்து இருக்கும். இப்ப இந்த காந்த புலம் வந்து எண் மதிப்பையும் திசையையும் கொண்ட ஒரு அலகு ஆகும். காந்த புலத்தினுடைய திசையானது அதுல வைக்கப்பட்டுள்ள காந்த ஊசியின் வடமுனையை நோக்கியே நிற்கிறது. இப்ப வந்து காந்தத்தின் உள்ளே எப்படி வந்து கோடுகள் எந்த திசையில இருந்து எந்த திசைக்கு போகிறது, காந்தத்துக்கு வெளியே அதனுடைய காந்த விசை கோடுகள் எந்த திசையில இருந்து எந்த திசைக்கு வந்து போகுது, அதை பார்க்க போறோம். காந்த புல கோடுகள் காந்தத்தின் வடமுனையில் தொடங்கி தெற்கு முனையில் முடிவடைகின்றன. அதே இது காந்தத்திற்கு உள்ளே வந்து என்ன செய்யுதுன்னா, காந்த புல கோடுகள் தென்முனையில் தொடங்கி வடமுனையில் முடிவடைகின்றன. இந்த காந்த புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது கிடையாது, ஒரு மூடிய வளைகோடுகள் ஆகும்.
இங்க உள்ள எந்த ஒரு கோடுமே ஒரு ஒரு கோடும் இன்னொரு கோடை வந்து வெட்டுறது கிடையாது. இது எல்லாமே மூடிய வளைகோடுகள் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது மின்னூட்டம் செல்லும் கடத்தியால் ஏற்படும் காந்தப்புலம். மின்னூட்டம் செல்லும் கடத்தியால் ஏற்படும் காந்தப்புலம், இதை ஒரு செயல்பாடு மூலமா பார்க்க போறோம். இந்த செயல்பாடுக்கு என்னென்ன கருவிகள் வந்து தேவை? தேவையான கருவிகள் ஒரு சாவி, மின்தடை, பேட்டரி, தடித்த தாமிர கம்பி, நீண்ட நேரான தடித்த தாமிர கம்பி, ஒரு காந்த ஊசி பெட்டி. இங்க வந்து என்ன செய்யணும்னா, அந்த தாமிர கம்பிய எக்ஸ்ஒய்ங்கிற புள்ளிக்கு இடையில வந்து இந்த தாமிர கம்பியை இணைக்கணும். இங்க இந்த தாமிர கம்பியானது சாவி, மின்தடை, பேட்டரி இதோட தொடராக வந்து இணைக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த சுற்றுல வந்து இந்த சாவியை மூடும் போது இந்த சுற்று வந்து ஒரு பூர்த்தி அடைந்த சுற்றா வந்து கருதப்படுது. இந்த சுற்று வந்து மூடின சுற்றுனா மூடிய சுற்றா இருந்ததுன்னா இதுல வந்து மின்சாரம் வந்து பாயும். இப்ப இந்த தடித்த தாமிர கம்பி பக்கத்துல ஒரு காந்த ஊசி பெட்டியை வைக்கிறோம். இந்த காந்த மின்னோட்டத்தை செலுத்தும் போது இந்த காந்த ஊசி பெட்டியில ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் அதனுடைய எந்த திசையில வந்து விலகல் அடையுது, மின்னோட்டத்தின் திசை வந்து எந்த திசையில பாயுது, இத பத்தி பார்க்க போறோம். இப்ப மின்னோட்டத்தை செலுத்துறோம். இப்ப இந்த தாமிர கம்பிக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள இந்த காந்த ஊசி பெட்டியில அதனுடைய விலகலையும் காந்த ஊசி பெட்டியின் விலகலையும் மின்னோட்டத்தின் திசையையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த மின்கலனினுடைய இரண்டு மின்வாய்கள், இந்த நேர்முனை இது எதிர்முனை, இந்த ரெண்டு முனைகளையும் மாற்றி அமைக்கிறது மூலமா இந்த சுற்றுல வந்து மின்னோட்டத்தின் திசை மாற்றம் அடையும். அப்ப இந்த தடித்த தாமிர கம்பிக்கு அருகில உள்ள இந்த காந்த ஊசி பெட்டியினுடைய விலகலையும் அதனுடைய திசையையும் நம்ம பார்க்க போறோம். மின்னோட்டம் வந்து செல்லுது. அப்ப வந்து எப்படி வந்து மின்னோட்டம் ஒரே திசையில பாயும் போது, இப்ப மின்கலனினுடைய முனையை வந்து நம்ம மாத்தல, எப்பயும் போலதான் வச்சிருக்கோம். இங்க வந்து நேர்முனை இது எதிர்முனை, இப்படி இருக்கும் போது இந்த மின் சுற்றுல மின்னோட்டம் வந்து பாயும். அப்ப இந்த காந்த ஊசி பெட்டியினுடைய விலகல் வந்து எப்படி இருக்கும்னா, மின்னூட்டத்தின் திசையானது எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு வந்து பாயும். காந்த ஊசி பெட்டியின் வடக்கு முனையானது கிழக்கு திசையை நோக்கி வந்து நிற்கிறது. ஃபர்ஸ்ட் வடமுனை கிழக்கு நோக்கி நிற்கிறது. ஒரே திசையில மின்னோட்டம் பாயும் போது வடமுனையை வடமுனையில இருந்து கிழக்கு நோக்கி நிற்கிறது. இப்ப இந்த மின்கலனினுடைய மின்வாய மாற்றி அமைக்கிறது மூலமா இந்த சுற்றுல மின்னோட்டத்தின் திசை வந்து மாறும். அப்ப இந்த தடித்த தாமிர கம்பிக்கு அருகில உள்ள இந்த காந்த ஊசி பெட்டியினுடைய விலகல் வந்து எப்படி இருக்குன்னா, வடக்கு முனையில இருந்து மேற்கு திசையை நோக்கி விலகல் அடையுது. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த செயல்பாடு மூலமா மின்னூட்டம் பாய்வதால் உருவாகக்கூடிய காந்த புலத்தின் திசை மின்னூட்டத்தின் திசையை வந்து சார்ந்து இருக்குது. இது இந்த செயல்பாடு மூலமா நமக்கு தெரியுது. இப்ப நம்ம பார்க்க போறது மின்னூட்டம் பாயும் நேர்கடத்தியால் ஏற்படும் காந்த புலம். கடத்தி வழியா ஒரு மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புல அமைப்பை உறுதி செய்யறது எது? இந்த காந்தப்புல அமைப்பு வந்து கடத்தியினுடைய வடிவத்தை சார்ந்து இருக்கிறதா, இதை வந்து ஒரு சோதனை மூலமா பார்க்க போறோம். இந்த சோதனைக்கு என்னென்ன கருவிகள் தேவை? ஒரு மின்தடை மாற்றி, அம்மீட்டர், பேட்டரி, கீ. இங்க வந்து நம்ம தடித்த தாமிர கம்பி எடுத்திருக்கோம், செவ்வக வடிவ அட்டையும் நமக்கு இங்க தேவையா இருக்கு. இங்க நம்ம என்ன செய்யணும்னா, அந்த செவ்வக வடிவ அட்டைய கடினமான அந்த கம்பிய செவ்வக வடிவில் உள்ள அந்த அட்டையின் உள்ள மையத்தின் வழியாக இதனுடைய தளத்திற்கு செங்குத்தா இருக்கும்படி பொருத்திக்கணும். இந்த தாமிர கம்பியில உள்ள அந்த செவ்வக வடிவ அட்டையானது மேலையும் கீழையும் நகர முடியாதபடி ஒரு நிலையான புள்ளியில வந்து பொருத்தமா இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிடணும். இப்ப இதுதான் அந்த மின் சுற்று வரைபடம். இந்த செவ்வக வடிவில் உள்ள இந்த அட்டையானது இதுக்கு தொடராக வந்து இணைக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டையில, செவ்வக வடிவ அட்டையில சிறிதளவு நம்ம இரும்பு தூளை வந்து போடுறோம், மின்தடை மாற்றிய இந்த ரியோஸ்டாட்டா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்து நிலையா வச்சப்பட்டி அம்மீட்டரினுடைய அளவீடு, அம்மீட்டர்ல எவ்வளவு வந்து மின்னோட்டம் வந்து இருக்குது இதை பார்க்கணும், அதனுடைய அளவீடை வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும். இப்ப இந்த சுற்றுல சாவியை மூடினோம்னா இந்த சுற்று பூர்த்தி அடைஞ்சிரும். இந்த சாவியை மூடி கம்பியின் வழியே மின்னோட்டத்தை வந்து செலுத்தணும். இந்த எக்ஸ் ஒய் புள்ளிகளுக்கு இடையே உள்ள இணைக்கப்பட்டுள்ள தாமிர கம்பியானது இந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்குதாங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கணும். இந்த செவ்வக வடிவில் உள்ள அட்டையில நம்ம இரும்பு துகள்களை வந்து நம்ம கொஞ்சம் தூவி விட்டுருக்கோம். இந்த அட்டைய நம்ம ஒரு சில முறை அல்லது இரண்டு அல்லது மூன்று முறை நம்ம அதிர் ஊட்டினோம்னா அந்த அட்டையில் உள்ள இரும்பு துகள்கள் என்ன வடிவத்துல வந்து இருக்கும்? இந்த தாமிர கம்பியை சுற்றி அந்த இரும்பு துகள்கள் ஒரு பொதுமைய வட்டத்துல ஒருங்கமைந்து காணப்படுது. இந்த வட்டம் வந்து எதை குறிக்குது?
இந்த செவ்வக வடிவ தட்டுல உள்ள அந்த வட்டங்கள் எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்தோம்னா காந்த விசை கோடுகளை குறிக்குது. காந்த புலத்தினுடைய திசையை வந்து நம்ம எதன் மூலமா அறியலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரும்பு துகள்கள் பொதுமைய வட்டத்துல அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துல ஒரு காந்த ஊசி பெட்டியை வைக்கிறது மூலமா அந்த காந்த புலத்தினுடைய திசையை வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த காந்த ஊசியினுடைய திசையை வந்து பார்க்கணும். காந்த ஊசியினுடைய வடமுனை காட்டக்கூடிய திசையானது அக்கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாய்வதால் உருவாகக்கூடிய காந்த விசை கோட்டின் திசையை வந்து குறிக்குது. இப்ப இந்த மின் சுற்று வரைபடத்துல மின்னோட்டத்தின் அளவை மாத்துறது மூலமா மின்னோட்டம் இப்ப ஒரே திசையில சீராக பாஞ்சுகிட்டு வருது. இப்ப மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்கிறது மூலமா இந்த மின் விசை கோடுகளின் திசை வந்து மாறுதா, எந்த திசையில வந்து விலகல் அடையுது, அதை வந்து நம்ம பார்க்க போறோம். மின்னோட்டம் பாயும் இந்த தாமிர கம்பி அருகே ஒரு காந்த ஊசி பெட்டியை வந்து இங்க வந்து வைக்கணும். காந்த ஊசி பெட்டியை இந்த தாமிர கம்பி அருகே வைக்கணும். இப்ப மின்னோட்டத்தின் அளவை வந்து மாற்றும் போது இந்த காந்த ஊசி பெட்டியினுடைய விலகல் வந்து என்ன ஆகுது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மின் சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை வந்து மாத்துறோம். அப்படி நம்ம மின்னோட்டத்தின் அளவை மாத்தும் போது அந்த தாமிர கம்பி அருகே வைக்கப்பட்ட காந்த ஊசி பெட்டியினுடைய விலகல் அடையும் அளவும் மாறுது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, மின் சுற்றுல வந்து மின்னோட்டம் அதிகரிக்கும் போது காந்த ஊசி பெட்டியில் உள்ள விலகலின் அளவும் அதிகரிக்கிறது. இதுல இருந்து கடத்தி ஒன்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் அதிகரிக்கும் போது இந்த செவ்வக வடிவில் உள்ள அந்த காந்த புலத்தினுடைய அளவும் வந்து அதிகரிக்கிறது. ஏன்னா இரும்பு துகள்கள் தான் காந்த விசை கோடுகளை உருவாக்கி இருக்கு. நம்ம மின்னோட்டத்தை அதிகரிக்கிறது மூலமா அந்த கடத்தியில உருவாகக்கூடிய காந்த புலத்தின் அளவும் அதிகரிக்கிறது. இப்ப இந்த கம்பி வழியா மின்னோட்டம் மாறாத போது தாமிர கம்பி வழியா மின்னோட்டம் வந்து மாறாத போது அதை நின்று விலகி செல்லக்கூடிய காந்த ஊசியினுடைய விலகல் வந்து என்னதான் ஆகுது, அதை பத்தி பார்க்க போறோம். இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு காந்த ஊசி பெட்டி நமக்கு தேவைப்படுது. இந்த காந்த ஊசிய மின்னோட்டம் பாயக்கூடிய கம்பியில இருந்து இந்த செவ்வக வடிவ தட்டுல அந்த காந்த ஊசி பெட்டியை கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நகர்த்தணும். அப்ப காந்த ஊசியினுடைய விலகல் வந்து எப்படி இருக்குது, காந்த ஊசியினுடைய விலகல் வந்து குறைஞ்சுகிட்டே போகும். ஏன்னா காந்த புலம் வந்து இங்க அதிகமா இருக்கும். நம்ம அந்த காந்த ஊசி பெட்டிய கொஞ்சம் தொலைவில் நகர்த்த அதனுடைய விலகல் வந்து குறைவதை பார்க்கலாம். மின்னோட்டம் பாயும் கடத்தியால் உருவாகும் காந்த புலம் அதனை நின்று அதிக தொலைவில குறைவதை பார்க்க முடியுது. மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றி உருவாகக்கூடிய அந்த காந்த புலத்தை குறிக்கும். காந்த புலத்தை எது குறிக்குதுன்னா இந்த பொதுமைய வட்டங்கள் தான் காந்த புலத்தை குறிக்குது. நம்ம காந்த ஊசி பெட்டிய கொஞ்சம் நகர்த்த அந்த கடத்தியில இருந்து அந்த பொதுமைய வட்டங்கள் வந்து கடத்தியில இருந்து விலகி செல்ல ஒரு பெரிய வளையங்கள் மாதிரியே காட்சி அளிக்கும். இதுதான் மின்னோட்டம் பாயும் நேர்கடத்தியால் ஏற்படும் காந்த புலம்.